ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்திலிருந்து சூப்பரான வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 விதமான பதவிகள் உங்களுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்தியில் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். இந்த வெப்சைட்லேயே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தோன்னா எல்லா ஜாப் அப்டேட்ஸுமே வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணாவே போதும், இந்தமாரி ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். இப்போதைக்கு தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்திலிருந்து வேலைப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைப்பு எங்கேருந்து வந்துருக்குன்னா, காஞ்சிபுரம் மாவட்டம் தான் இப்போதைக்கு வேலைப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே அதுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். எந்த மாதிரியான வேகன்சிலாம் கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஓட்டுநர் வந்து கேட்டிருக்காங்க, மொத்தம் ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் 19,500 ரூபாயிலேருந்து 62,000 சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்கான தகுதி வந்து நீங்கள் 8th வந்து பாஸ் பண்ணதே போதுமானது. அதேமாரி நீங்கள் லைட் மோட்டார் வெஹிக்கிள் லைசன்ஸ் வித் பேச்சுலர் வச்சுக்கணும் சொல்லியிருக்காங்க. நல்ல உடல் தகுதியுடன் இருக்க வேண்டுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்து அலுவலக உதவியாளர் கேட்டிருக்காங்க, 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் 15,500 ரூபாயிலேருந்து 50,000 கொடுக்குறாங்க. இதுக்கு நீங்கள் 8th வந்து பாஸ் பண்ணதே போதுமானது. அதுக்கடுத்து இரவு காலரில் 1 வேகன்சி கொடுத்துருக்காங்க, இதுக்கான சேலரியும் அதே தான். இதுக்கு நீங்கள் வந்து பார்த்தா 8ஆம் வகுப்பு வந்து தேர்ச்சியின்மை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 8th வந்து ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல. மிதிவண்டி வந்து பார்த்தா நல்லா ஓட்டத்தினர் இருக்கிற மாதிரி தெளிவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் வந்து 3 விதமான பணிகள் உங்களுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதுக்கடுத்து முன்னுரிமை வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓட்டுநர் பணியிடத்திற்கு பொது போட்டி முன்னுரிமை பெற்றோம்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி அலுவலக உதவியாளர் பணியிடத்துக்கு பொது போட்டி முன்னுரிமை பெற்றோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கான ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தா எல்லாத்துக்குமே வந்து மினிமம் வந்து 18 வயசு கொடுத்துருக்காங்க. அதிகபட்ச வயது வந்து பார்த்தா எஸ்சி எஸ்டிக்கு 37 கொடுத்துருக்காங்க, ஜென்ரலுக்கு 32 கொடுத்துருக்காங்க, எம்பிசி டிஎன்சிக்கு 34 கொடுத்துருக்காங்க, பிசிக்கு 34 வயசு இருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாரி மற்ற நிமிஷம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேற்காணும் தகுதி உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் 15/4/2022 ஈவினிங் 5:30 உங்களுக்கான அப்ளிகேஷன் நீங்கள் வந்து பார்த்தா கொரியர் மூலமாக அனுப்ப சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடைய அப்ளிகேஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 25 ரூபாய்க்கான தபால் தலை ஒட்டி அனுப்புன்ற மாதிரி தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அதேமாரி நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ண போகிறேன்றதை போஸ்ட் நேமில் தெளிவாக வந்து உங்களை என்ட்ரு பண்ண சொல்லி அதுக்கப்புறம் வந்து கொரியரில் வந்து அனுப்ப சொல்கிறாங்க. ஸோ இப்போ எந்த போஸ்ட்டுக்கு என்ன பிரிக்கணும் அந்த போஸ்ட் நேமை கண்டிப்பாக நீங்கள் குறிப்பிட்டு வந்து அனுப்பி ஆகணும். ஓகே, இது கூடவே வந்து பார்த்தா என்ன டாக்குமெண்ட்ஸாக நீங்கள் வந்து அனுப்பினால் உங்களுடைய பெயர், முகவரி, அதேமாரி உங்களை 8th பாஸ் பண்ணதுக்கான சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, டிரைவிங் லைசன்ஸ் கேட்டிருக்காங்க, டிசி கேட்டிருக்காங்க, ஜாதி சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணதுக்கான பதிவு சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க, ரேஷன் கார்டு கேட்டிருக்காங்க, அதுக்கடுத்து முன்னுரிமை ஏதாச்சும் தான் அதுக்கான சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் இதே லிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்ளிகேஷன் நீங்கள் வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கு இந்த அட்ரஸுக்கு நீங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் கொரியரில் வந்து அனுப்பி வச்சுருங்க. ஓகே, ஸோ அப்படியே கீழே வந்து உங்களுக்கான நியூஸ், அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ வேணா அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து படித்து பார்த்துக்கோங்க. ஸோ அப்படியே கீழே வந்து உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. மாதிரி விண்ணப்பமாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் வந்து ரெடி பண்ணி நீங்களே அனுப்புகிற மாதிரி இருக்கும். இல்லை இதே கூட நீங்கள் அப்படியே ப்ரிண்ட் அவுட் எடுத்து கூட இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி நீங்கள் அப்படியே வந்து அனுப்பிடுங்க. ஓகே, அதேமாரி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இணைக்கணுமோ அது எல்லாத்தையும் இணைச்சிட்டீங்க. கொரியர் மூலம் அவங்க சொல்லிக்க அட்ரஸ்க்கு கடைசி தேதிக்குள்ளே நீங்கள் அனுப்பி வச்சுருங்க. ஒல்த ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து பார்த்தா நீங்கள் இப்போதைக்கு இந்து சமய அறநிலையத்திலிருந்து நிறைய வேலைப்புகள் வந்து பார்த்தா கொடுத்து தான் வந்துட்டுருக்காங்க. நம்மளும் அதுக்கான எல்லா வீடியோமே நம்ம சேனல் வந்து போட்டு தான் இருக்கும். இந்தமாரி பயனுள்ள வீடியோகளை உங்களுக்கு வேணால் கண்டிப்பாக மறக்காம என்னோடய சேனலை வந்து ஃபாலோ பண்ணிட்டுருங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.